வணக்கம், நான் உங்கள் ஹரி பேசுகிறேன். இது உங்களுடைய ஹரிஸ் டிப்ஸ் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன தலைப்பு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகமி அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோங்க. ஆகமி அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் கட்டத்தை எடுத்து வச்சுக்கோங்க. கட்டத்தை எடுத்துட்டு எந்தெந்த நட்சத்திரங்களில் கிரகங்கள் வந்து நிற்கிதுன்னு பாருங்கள். அதாவது வந்து இப்போ உதாரணமாக ஒரு கிரகம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த கிரகத்துக்கு 3 நட்சத்திரம் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா 27 நட்சத்திரம், அப்போ 9 × 3 = 27 இல்லைங்களா? ஸோ ஒரு கிரகம், இப்போ சூரியன், சந்திரன் அப்படின்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ சந்திரனே எடுத்துக்காங்களேன். இப்போ சந்திரன் எடுத்திங்கன்னா ரோகிணி, அஸ்தம் மற்றும் திருவோணம், இந்த 3 நட்சத்திரம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி ஒரு கிரகத்துக்கும் 3 நட்சத்திரம் இருக்கும். 9 கிரகங்களும் இந்த 27 நட்சத்திரத்தில் கரெக்டாக இந்த 9 கிரக நட்சத்திரத்திலே இருந்துட்டால் உங்களுக்கு ஆகமின்ற விஷயம் கிடையவே கிடையாது. மோஸ்ட்டாக எல்லா காரகத்துவங்களும் கிடைத்துவிடும்னே சொல்லலாம். ஓகேங்களா? அதாவது இப்போ உதாரணமாக ரோகிணி, அஸ்தம் மற்றும் திருவோணம், ஓகேங்களா, இந்த 3லேயுமே உங்களுக்கு வந்து கிரகங்கள் நிற்கவே இல்லை அப்படின்னா சந்திரன் வந்து உங்களுக்கு ஆகமிய கிரகம் அப்படின்னே சொல்லலாம். அது என்னது ஆகமி அப்படின்னா, ஸ்பெசிஃபிக்காக இந்த 9 நவகிரகங்கள், ஓகேங்களா, 9 கிரகங்கள் இருக்கு இல்லையா, இந்த 9 கிரகங்களும் ஸ்பெசிஃபிக்காக அந்த 9 கிரகம் இன்னொன்று சொல்லக்கூடிய, அதாவது நட்சத்திரத்தில், 9 கிரகத்துடைய நட்சத்திரத்தில் நிற்கவே இல்லைன்னா, அதாவது கரெக்டாக ஏதாவது ஒன்று குறைஞ்சபட்சம் ஒரு 2-3 ஆகமி வந்து இருக்கும். ஓகேங்களா? அந்த கிரகங்களில் அது நிற்கலைன்னு வச்சுக்கோங்க, அதுதான் உங்களுடைய ஆகமிய கிரகம். சரி, உதாரணம் இன்னொரு உதாரணமும் சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குருன்ற விஷயத்தை வந்து எடுத்துக்கலாம். குருன்னும் போது அது என்னென்னா, புனர்பூசம், விசாகம், புரட்டாதி, இது 3 குரு சம்மந்தப்பட்ட நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரத்துலேயும் ஒரு வேளை கிரகம் இல்லைன்னா உங்களுக்கு குரு வந்து ஆகமி கிரகம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இது மாதிரி 9 கிரகத்துக்கும் இருக்கும். ஓகேங்களா? ஒரு கிரகத்துக்கும் 3 இருக்கும். அந்த 3லேயுமே நிற்கக்கூடாது. ஓகேங்களா? 3லேயுமே எந்த கிரகமும் நிற்காமல் இருந்தால் அது உங்களுக்கு ஆகமிய கிரகம். இது இப்போ உதாரணமாக ஒருத்தருக்கு வந்து குரு வந்து ஆகமிய கிரகமாக இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த குரு சம்மந்தப்பட்ட கோயில்களுக்கு நீங்கள் வந்து போயிட்டு வரணும். அப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா, ஒரு ராகவேந்திரர் கோயில், சாய்பாபா கோயிலுக்கு போயிட்டு வர்றது சிறப்பான பலனை வந்து தரும். இப்போ வந்து சூரியன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, சூரியன் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிருத்திகை, உத்திரம், உத்திராடம், இது 3 வந்து சூரியனுடைய நட்சத்திரம். அப்போ இந்த சூரியனுடைய நட்சத்திரத்தில் எந்த கிரகமும் இல்லைன்னா சூரியன் உங்களுக்கு ஆகமி. அப்போ நீங்கள் ஞாயிற்றுக்கிழமையில் சூரியனார் கோயிலுக்கோ இல்லை சென்னையில் ஞாயிறுன்னு ஒரு கோயில் இருக்குது, அந்த கோயிலுக்கோ இல்லை சிவன் கோயிலுக்கோ போயிட்டு வர்றது உங்களுக்கு அந்த ஆகமிக்கான பலனை வந்து தரும். ஆகமினா என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த காரகத்துவம் உங்களுக்கு வந்து கிடைக்காமல் இருக்கும். அந்த காரகத்துவத்தை நீங்கள் கிடைக்க வச்சுக்கணுன்னா நீங்கள் இந்த கோயிலுக்கு போயிட்டு வரும்போது உங்களுக்கு அது வந்து ஒரு யோகத்தை செய்யும். ஓகேங்களா? சந்திரன் வந்து ஏற்கனவே சொன்னேன், ரோகிணி, அஸ்தம், திருவோணம், இது 3 வந்து சந்திரனுடைய நட்சத்திரம். ஸோ அப்போ இந்த 3 நட்சத்திரத்துலேயுமே கிரகங்கள் இல்லைன்னா சந்திரன் ஆகமி. அப்போ சந்திரன்னும் போது நீங்கள் எதை பிடிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு அம்மன் வழிபாடு, பழமையான அம்மன் கோயில் வழிபாடை வந்து போயிட்டு வரலாம். இல்லை திருப்பதிக்கு போயிட்டு வர்றது நல்ல திருப்பத்தை வந்து ஏற்படுத்தி தரும். அப்போ சந்திரன் வந்து இந்த 3 நட்சத்திரத்துமே நிற்கலன்னா உங்களுக்கு வந்து சந்திரன் வந்து ஆகமி அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்படி வந்து இந்த 9 கிரகங்களுக்கும் ஆகமி இருக்கும். ஓகேங்களா? இப்போ உதாரணமாக சுக்கரன் வந்து ஒருத்தருக்கு வந்து சுக்கரனோட 3 நட்சத்திரத்துலையுமே எதுவுமே நிற்கல, சுக்கரன் வந்து ஆகமினா நீங்கள் வந்து திருச்சியில் இருக்க ரங்கநாதர் கோயிலுக்கு வந்து போயிட்டு வர்றது சிறப்பு, ப்ளஸ் வந்து பெருமாள் வழிபாடும் சிறப்பான பலனை தரும். புதன்ற 3 நட்சத்திரத்துலேயும் எதுவுமே வந்து நிற்கலை, அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெருமாள் வழிபாடை மேற்கொண்டுட்டே வரலாம். ராகுவில் நிற்கலைன்னா காலஸ்திக்கு போயிட்டு வர்றது, நாகராஜா கோயிலுக்கு போயிட்டு வர்றது சிறப்பு. கேதுவில் வந்து எந்த கிரகமுமே, கேதுவுடைய நட்சத்திரங்களில் நிற்கலைன்னா நாகராஜா கோயிலுக்கும் காலஸ்திக்கும் போயிட்டு வர்றது சிறப்பான பலனை தரும். சரி, சனி வந்து ஆகமியாக இருக்கார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பழமை வாய்ந்த கோயில்கள் இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வர்றது சிறப்பான பலனை தரும். இல்லை ஆஞ்சநேயர் வழிபாடு, பைரவர் வழிபாடு சிறப்பான பலனை வந்து தரும். அடுத்தது செவ்வாய் வந்து ஆகமியாக இருக்கார் அப்படின்னா நீங்கள் தாராளமாக பைரவர் கோயிலுக்கு போயிட்டு வரலாம், இல்லை முருகர் கோயிலுக்கும் போயிட்டு வர்றது சிறப்பான ஆகமிய பலனை உங்களுக்கு தரும். ஸோ இது போயிட்டு வாங்க, உங்களுக்கு வந்து சிறப்பான ஆகமிய பலன்கள் கிடைக்கும். ஆகமினா என்னென்னா, அந்த காரகத்துவம் உங்களுக்கு ஒரு யோகத்தை செய்கிறதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கு, அதை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கணும். ஸோ என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.